கார்த்திகேயன் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தாங்க அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு குமார் வாதம் வைத்தார் ஸ்ரீராமம் வைத்தார் அதிகாரம் மீறலில் ஈடுபடுகிறார் அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியே சரியா செய்யல அப்படிங்கிற இரண்டு விதமான வாதம் இதுல உங்களுடைய பார்வை என்ன இல்ல அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அவருக்கு கொடுத்திருக்க அதிகாரம் வந்து சட்ட ஆர்டிகள் இருநூறுபடி வந்து நாலே நாலு ஆப்ஷன் தான் இருக்கு நூறு மசோதா அனுப்ப வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒப்புதல் தரணும் வித்தவொல் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அவர் திருப்பி அனுப்பலாம் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும் இந்த நாலு தான் அதில் இந்த நாலு ஆப்ஷன்னா வந்து அவரோட இதில் எங்கேயுமே அவரோட டிஸ்கிரிஷன்ன்றது எங்கேயும் கிடையாது நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இப்போ முன்னோட கூட பேசும்போது அறுபத்தாவது சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் அதை மேற்கோள் காமிச்சிங்க காலனி ஆதிக்கத்தில் இருந்த கவர்னர் ஜென்ரலாக செயல்படுவாங்க அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல செக்ஷன் செவன்ட்டி ஃபைனு ஒன்று இருந்துச்சு அதில் வந்து இன்ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லி ஆளுநர்களுக்கான அதிகாரம் அவர்களுடைய இதுக்கு உட்பட்டது அதிகாரத்துக்கு உட்பட்டது இன்ஹிஸ் டெஸ்கிரிப்ஷன்னு ஒரு சொற்றோட இருந்துச்சு அதை வந்து டிராஃப்ட் கான்டெஸ்ட் கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் அவர்கள் வரைவு அரசியலமைப்பு சட்டம் போதே வந்து நூற்றி எழுபத்தைந்து அதுதான் இப்போ இரநூறா இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் அதில் வந்து கான்ஷியஸாக அந்த இன்ஹிஸ் டிஸ்கிரிஷன்ன்றதை எடுத்துட்டாங்க அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த க இது இது இதை வந்து தொடர்ந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் அச கான்ஸ்டியூட் அசம்பிளியில் இது சம்மந்தமான விவாதங்கள் வந்தப்போவும் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவர்மெண்ட் மீன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் பரிந்துரையின் பேரில் அவர் செயல்படணுன்றது தான் வந்து அந்த விஷயத்தை தான் அவங்களை ஒப்புக்கொள்கிறாங்க அதைத்தான் அப்பவும் விவாதிச்சிருக்காங்க இந்த கருத்தை வந்து மீண்டும் வந்து சர்க்காரியா கமிஷன் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் குறித்து ஆய்வு நடத்தும் பொழுது அதை எடுத்து பரிசீலனையும் செய்து பரிந்துரையும் செஞ்சுருக்காங்க ஸோ ஆளுநர்களுக்கு வந்து இந்த ஓகே ஒரு கிரே ஏரியாவை வச்சுக்கிட்டு கிரே ஏரியா இருக்கு டெஃபினட்டா இருக்கு ஏன்னா ஆர்டிகிளில் வந்து இந்த எங்க நிறுத்தணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத ஒழிய அந்த கால வரையறையை வந்து அதை சொல்லல வரையறக்காதனால அதை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு வந்து நிறுத்துறதுன்றது வந்து ரொம்ப தவறு இப்போ அது அங்கே தான் அவர் எக்ஸிகியூட்டிவ் டெசிஷன் எடுக்கக்கூடாது இது பல்வேறு வழக்குகளை அதில் முதல் முதல்ல வந்த வழக்கு வந்து இந்த சம்ஷேர் சிங் வழக்குன்றது தான் வெச ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்சநீதிமன்றத்தில் வந்து அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு வந்து இது சொந்தமாக வந்து விரிவாக விசாரித்து அதிலே வந்து த கொடுத்தாங்க அதில் வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் வந்து ஆளுநருக்கு கிடையாது ஓகே எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் படி தான் அவர் நடக்கணுன்றது அப்போவே உறுதி பண்ணாங்க அப்போ ஆஸ் லேட்டஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம எல்லாரும் பார்த்து தெரியும் அந்த நபியா ரபாம் கேஸில் அதில் வந்து அது தொடர்ந்து அதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ரீசெண்டாக நம்ம பார்த்தது பேரறிவாளன் வழக்கில் பேரறிவாளன் ரிலீஸ் சம்மந்தமான வழக்கில் ஆளுநர் அவர் போட்ட வழக்கில் வந்து ஆளுநர் ஏன் வந்து அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார்னு சொல்லி உச்சநீதிமன்றமே தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது விதியின் கீழ் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரிலீஸ் பண்ணாங்க அது இப்போ தான் நளினி அவர் மெட்ரோவர்களுக்கும் அது அப்ளை ஆகிருக்கு இதில் முக்கியமாக வந்து சொல்கிறதே வந்து அரசியலமைப்பு சட்ட இரநூத்தி ஒன்றாவது விதியின்படி ஆளுநர்கள் அதாவது வந்து ஒரு சட்டம் குறிப்பாக அந்த நீட்டு தான் வந்து அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் அது செக்ஷன் டென் டி ஆஃப் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் அதாவது ஒத்திசெய்வ பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு ச சட்டம் சார்ந்த ஒரு மசோதா அது அது வந்து கான்ஃப்ளிக்ட் அது வரும்போது ஒத்திசெய்வ பட்டியல்னு வரும்பொழுது அந்த மாதிரி சட்டங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து அதுக்கே வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருந்தார் அவருக்கு இருக்கிற அதிகாரம் ரெண்டாவது முறை அவர் திருப்பி அனுப்ப முடியாது அவர் தான் ஆகணும் ஒன்று வந்து அவரை ஒப்புதல் கொடுக்கணும் இல்லைன்னா ஜனாதிபதியோட பார்வைக்கு அனுப்பிச்சிடணும் அதை அவர் பண்ணி ஆகணும் அந்த கட்டாயத்தில் பண்ணினார் இந்த மாதிரி கேசஸில் இவர் ரெண்டிகல் டூ நாட் ஒனில் ஒரு மாநில சட்டசபையில் இயற்றக்கூடிய மசோதா அங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கிளிப் பண்ற மாதிரி இருக்குனாலே ஒளிய மட்டும்தான் அதுதான் அவருக்கு வரையறை அவர் வந்து எக்ஸஸ் இருக்குன்ற பட்சத்துல பட்சத்தில் அதாவது உயர்நீதிமன்றத்தோட பவர் கிளிப் ஆகும் போது மட்டும்தான் அவர் ஜனாதிபதிக்கு வந்து அவர் அனுப்பணும் அது வரைக்கும் வந்து நீங்க வந்து எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையோ இல்லை ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது இருந்தால் மட்டுமே அவர் பரிசீலனையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த கேள்விகள் தான் இவர் வந்து இந்த நீட்டு மசோதா குறித்து வந்து திருப்பி அனுப்புனப்ப கூட வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கும் வந்து இது பாதிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முடிவு எடுத்தார் ஒரு அந்த ஒரு காரணத்தாதான் திருப்பி அனுப்புறேன்னு சொன்னார் அதற்கு உண்மையில அவருக்கு அதிகாரமே கிடையாது உங்களுக்கு வந்து இட்ஸ் அ பாலிசி டெசிஷன் ஒரு கொள்கை முடிவு எடுக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் தான் எடுக்க முடியும் அது வந்து இட்ஸ் அன் எக்ஸிகூட்டிவ் டிசிஷன் அதற்கு வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிக அந்த ஒரு அரசுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு அவர்களோட எயிட்ல தான் நீங்க நடக்க முடியும் நீங்க வந்து எது நான் சரி தவறுன்ற எடுக்கிற முடிவு உங்களுக்கு கிடைக்க கிடையாது அது வந்து அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா சட்டத்துக்கு உட்பட்டதா மட்டும்தான் அவர்களை வந்து எக்ஸாமின் பண்ண முடியும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்க வந்து சில ஆலோசனைகளை வந்து அரசாங்கத்துக்கு சொல்லலாம் நான் இது வந்து பண்ணினா நல்லா நான் கருதுறேன் அப்படின்ற செய்யலாம் ஒரு ஒரு நல்ல இணக்கமா இருக்கும் பட்சத்துல வந்து ஒரு முதலமைச்சரை கூட்டு விவாதிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பரிந்துரைகளை கொடுக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் இந்த மாநிலத்துக்கு இந்த மாதிரி சட்டம் இயற்றுனா நல்லா இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கும்ன்ற அந்த முடிவுன்றது எக்ஸிகூட்டிவ் டிசன் பாலிசி டிசன் கொள்கை முடிவு எடுக்கிறது உங்க வேலை கிடையாது உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது நீங்கள் வந்து சட்டப்படி எடுக்க ஏற்றப்பட்ட மசோதாவா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தர முடியுமா அது கொடுத்தால் சட்டத்துக்கு புறம்பாகாமல் இருக்குமா அப்படின்றது எக்ஸாமின் பண்றது மட்டும்தான் அந்த ஆய்வு பண்றது மட்டும்தான் உங்க அதிகாரம் நீங்க வந்து கொள்கை முடிவு எடுக்கிற ஆள் கிடையாது இது எங்கெங்கெல்லாம் விதிமீறல் நடந்திருக்குன்னா ராஜஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளுநர் ராஜஸ்தானில் அசோக் கேலோட் வந்து சட்டசபையை கூட்டுவதற்கு ஒரு தேர்தல் ஒரு தேதி பரிந்துரைக்கிறாங்க சட்டசபையை வந்து சட்டமன்றம் வந்து பரிந்துரைத்த தேதியில தான் வந்து ஆளுநர் கூட்டம் இவர் வந்து அதை இல்லாமல் முதல்வர் சந்தித்தப்போ வேற டேட்டை சஜஸ்ட் பண்ணுறாரு அவர் வந்து பிரச்சனை வேணான்ற கான்ஃபென்டேஷன் வேணான்றதுக்காக அந்த தேதி ஒத்துக்கிறார் ஆனால் உண்மையிலேயே அது வந்து அரசியல் சட்டத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது நீங்கள் வந்து டேட்டா மாத்திர அதிகாரம் உங்ககிட்ட கிடையாது சட்டசபையை கூட்டும் அதிகாரம் வந்து அந்த சட்டசபையை தான் தீர்மானிக்கணும் அங்கிருந்து ஒரு 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 ரெக்கமெண்டேஷன் வரும்போது நீங்கள் அதுக்கு ஒப்புதல் தான் கொடுக்கும் நீங்கள் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இதே தான் மகாராஷ்டிராவில் நடந்தது உத்தவ் தாக்கரே ஆட்சி வந்து இரண்டு வருஷம் நடந்த என்டையர் பீரியடில் அங்கே வந்து சபாநாயகருக்கான தேர்தலே நடத்தப்படலை ஏன்னா அதற்கு குறித்து வந்து இவருக்கு எழுத கடைசி வரைக்கும் அவர் முடிவு எடுக்கல பகத்சிங் கோஷியாரி இதே தான் இங்கேயும் வந்து கேரளாத்தில் இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை வந்து எனக்கு பிடி எகைன்ஸ்ட் அ ப்ளெஷர் என்னோட பிளஷருக்கு அவர் உட்படலை அந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர்ன்ற அந்த ஒரு கான்ச அந்த ஒரு கிளாஸை இன்வோவ் பண்ணியிருக்காரு அதுவே வந்து அவர் பண்ணதே தவறுது நீங்கள் அதை எப்போ பண்ண முடியும்னா ஒரு முதலமைச்சர் அவருக்கு வந்து பிளஷர் இல்ல இந்த அமைச்சர் மீது பரிந்துரைச்சா மட்டும்தான் வந்து அந்த கேள்வி எழுப்ப முடியும் ஒரு முதலமைச்சரே பரிந்துரைக்காம இவரே வந்து தன்னிச்சையா இவருக்கு என்ன அந்த டாக்டர் பிளஷர்னு சொல்லி அந்த கிளாஸை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதியை வந்து இன்வோக் பண்ணி அவரை நீக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைச்சார் இது முற்றிலும் வந்து அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்க அதிகாரம்ன்றது அடிப்படையில் ஒரு சட்டம் எதற்காக ஏற்றப்படுகிறது ஒரு மக்களுடைய ஒரு அத்தியாவசிய ஒரு முக்கியமான தேவைக்கு ஒரு ஏர்ஜென்சி இருக்குது ஒரு கட்டாயமான ஒரு ஒரு முக்கிய தேவை பொது நலனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாங்கி இருக்கு என்ன காரணமோ ஒரு சூழல் எழுது ரொம்ப கட்டாயம்ன்ற தான் ஒரு சட்டம் இயற்றப்படுது அந்த அடிப்படையில் தான் எல்லா மசோதாக்களும் இயற்றப்படுது அந்த மசோதா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுது நீங்கள் அதுக்கூடிய சட்ட விதிகளை மட்டும்தான் ஆராய வேண்டும் அதில் இருக்கிற நலன்கள் சாதக பாதகங்கள் வந்து அரசாங்கம் ஆய்வு பண்ணும் நீங்க வந்து அப்போ இதை காலம் தாழ்த்தும் பொழுது அப்போ வந்து அந்த மசோதா போது அப்போ மக்கள் நலனுக்கு எதிராக போகுதா இல்லையா அப்போ அந்த பப்ளிக் வெல்ஃபேரை வந்து ஒரு ஆளுநராக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டி ஒரு அதான் வந்து நீங்க பாதகத்தை ஏற்படுத்துறீங்க மக்கள் நகரனுக்கு எதிராக தான் வந்து ஆய்வாளர்களோட நிறைவு பார்வையா இதுல வந்து இந்த சிக்கல்களுக்கு முடிவு அப்படிங்கறது எதை நோக்கி நகரும் உள்துறை அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் போன்றவர்கள் இதில் தலையிட வேண்டுமா ஏன்னா உச்சபட்சமா திரும்பி பெறுங்கள் என்று எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுக்கற அளவுக்கு இது போயிடுச்சு இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தாங்க கிண்டி ராஜ்பவனில் இருக்கிற பிரச்சனையே கிடையாது இது வந்து உள்துறை அமைச்சரும் பிரதமர் அவரும் தான் முடியே செய்ய வேண்டும் சரி ஏன்னா நீங்க இந்த பிரச்சனையை வந்து இப்போ பிஜேபி ஆளாத ஸ்டேட்லயே எடுத்துக்கோங்க இங்க பக்கத்துல இருக்க ஜெகன் அவர்களுக்கு ஆந்திரால கிடையாது இந்த பிரச்சனை இல்ல ஒடிசால நவீன் பட்நாயக் கூட இந்த பிரச்சனை தெலுங்கானால இருக்கு இருக்கு வர்றதில்ல அர எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்களோ அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர்கள் தான் இது போன்ற சர்ச்சையே எழுது உடனே சொல்லா நீங்க அவங்க அந்த கட்சி அந்த ஆளும் கட்சிகள் இந்த மாதிரி பண்ணுதுன்னு பிரச்சனையை வந்து இப்போ நீங்க உங்க கருத்து சொல்றீங்கன்றது இல்ல நீங்கள் கருத்தை வந்து வெளியில் சொல்கிறது மட்டும் கூட நிறுத்திக்கல அதுவே தவறு தான் அதுவே கேள்விக்குறி அது வந்து சப்ஜெக்ட் கிரிட்டிசம் ஆனால் நீங்கள் அதை காரணமாக காட்டி வந்து மாணவர்கள் இந்த மாணவர்கள் நலனுக்கு எதிரானதுன்னு காரணம் காட்டி திருப்பி அனுப்பும்பொழுது தான் கேள்வியே வருது ஏன்னா அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கிடையாது நீங்கள் கொள்கை முடிவுக்குள்ளே எல்லாம் தலையிடுறீங்க அதுதான் இன்ஃப்ரிஜ்மெண்ட்டு அங்கே தான் வந்து நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக போகிறீங்கன்னு ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் ஆர்டிக்கல் வந்து சயின்டிஃபிக் டெம்பர் வளர்க்கணும்னு சொல்லுது நீங்கள் அதற்கு எதிராக வந்து மூடநம்பிக்கையில் ஆதரிக்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்ப அவர் மேற்கோள் காமிச்சார் இல்லை அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்க விஷயம் செக்குலரிசம் ஸோ அவரின் சோசியலிஸ்ட் செகுலர் ரிபப்ளிக் இந்தியா ஆனால் நீங்கள் அதற்கு எதிராக ஒரு மதம் சார்ந்து பேசுகிறீர்கள் இன்னொரு மதத்தை விமர்சிக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு போன்ற ஒரு முக்கியமான கோவை சம வெடிப்பு பிரச்சனையில வந்து நீங்க வந்து குண்டு வெடிப்பு பிரச்சனையில நீங்க வேறு மாதிரியான ஒரு கருத்து பொது தளத்துல வைக்கிறீங்க நீங்க யா நேரடியாக வந்து கூப்பிட்டு வந்து சிஎம் கூட கூப்பிட்டு கேட்கலாம் இல்லை சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்கலாம் டிஜிபியை சமண்ட் பண்ணி கேட்கலாம் ஆனா வந்து பொது பொதுத்தளத்தில் ஒரு அரசியல் விமர்சன விமர்சனத்தை வந்து நீங்க பொது தளத்துல வைக்கிறீங்க அப்ப இவங்க பிரச்சனை வந்து இவர்கள் வந்து செயல்பாடு கிடையாது இது வந்து இதுக்கு முன்பெடுத்து பன்வாரிலால் புரோஹித் வந்து பஞ்சாப்ல இப்ப கவர்னரா இருக்கார் அவர் வந்து இங்க கவர்னரா இருந்தப்போ நான் தமிழகத்துல வந்து ஊழல் படிஞ்சு கிடந்தது அங்க வந்து காசை வாங்கிட்டு கோடிக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு அவர்கள் வந்து வா வைஸ் சான்சலில் துணைவேந்தர்களை நியமனம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க அவர் கன் அவருக்கு வந்து கவர்னரா இருந்தப்பதான் அவர்கிட்ட ரெண்டு கட்சி திமுக பிரதான எதிர்கட்சி அன்று அதுக்கு முன்பாகவே இன்று அதற்கப்புறம் கூட்டணி வைத்த பாமக வந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை பட்டியல் எடுத்து அதிமுக மாலை கொடுத்தது நீங்க உண்மையிலேயே ஊதிர ஊழலுக்கு எதிரானவர் அந்த அன்றைக்கு வந்து ஆளுநர் அந்த நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்ல பரிந்துரைச்சிருக்கணும் இல்ல லோகாயத்தாக வந்து கவர்னர் குறைந்தபட்சம் கூப்பிட்டு அதை கேட்டுருக்கலாம் இவங்க இந்த மாதிரி ஊழல் வளர்க்குன்னு வெஸ்ட் பெங்கால்ல வந்து அரசாங்கத்தோட ஒப்புதலே இல்லாம சிபிஐ விசாரிக்கணும்னு அங்க இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பண்ணார் ஒரு அரசாங்கத்துல கூட அமைச்சிருக்கு அமைச்சர் போனதுக்கு அப்புறம் ஊழல் தெரியுது இங்க இருந்தப்போ உங்களுக்கு வந்து பட்டியலிட்டு வழங்கப்பட்டது புகார்கள் பெறப்பட்டது பல பக்கங்களுக்கு நூத்தி இருபது பக்கத்துக்கு அப்ப அங்க நீங்க வந்து அமைச்சர் இங்க ஆளுரா இருந்தப்ப அந்த ஊழல்கள் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை குறைந்தபட்சம் ஒன்றிய உள்துறை அமைச்சை வந்து நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து அரசியல்தான் அப்ப நீங்க வந்து இது ரவியோ ஜ தன்கரோ கோசாரியோ டெல்லியில நினைக்குது டெல்லியில இது பிரச்சனை வந்து அமித்ஷாவும் அவர்களும் மோடியும் வந்து இதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதை செய்கிறார்கள்